அஸ்மத் குருபியோ நமஹ. தாடாளன் கோயில் திவ்யதேசம் சீர்காழி ஸ்ரீராம விண்ணகரம் அதோட ஸ்தல வரலாறு அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதில் வந்து படைப்பு கடவுளான பிரம்மனின் செருக்கையும் அசுர மாமன்னனான மகாபலியின் ஆணவத்தையும் அழித்த சிறப்பை பிரம்மாண்ட புராணத்தில் இந்த ஊர் ஸ்தல வரலாற்றில் காணலாம். ஆணவம் என்பது யாரை விட்டது? படைப்பு கடவுளாக இருந்தாலும் தான் கணக்கற்ற வாழ்நாளை பெற்ற காரணத்தால் பிரம்மனுக்கு கர்வம், செருக்கு, தலைகணம், அகம்பாவம். பிரம்மனின் செருக்கை தொலைத்தவர் ரோமசரி என்ற முனிவர் என்கிறது புராணம். எல்லையற்ற பக்தியும் கடும் தபஸும் கொண்ட முனிவர், தன் திருமேனியில் மிகவும் அடர்த்தியான ரோமத்தை கொண்டவர் என்பதால் அவருக்கு ரோமசரி என்ற பெயரை பெற்றவர். அவரது தவத்திற்கு இறங்கி பெருமாள் வரம் கொடுக்க தொடங்கிய போது எண்ணற்ற யுகங்கள் வரமாக கேட்டார் அவர். 100 ஆண்டுகள் ஒருவன் வாழ்ந்தாலும் அதில் பாதி தூக்கத்தில் போய்விடும். எஞ்சிய 50 ஆண்டுகளில் 15 ஆண்டுகள் தன்னை அறியாத சிறுவனாயிருக்கும் பருவம், 35 ஆண்டுகள் நோய், பசி, முதுமை, துன்பங்கள் முதலியவற்றில் போய்விடும். ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானேனே தொண்டரடிப்பொடியாழ்வார் சொல்கிறார். அந்த முறையில் எம்பெருமானின் சேவையை நிரந்தரமாக கண்டு மகிழும் விருப்பத்தால் ரோமசர் ஆயுளை, நீண்ட ஆயுளை யுகக்கணக்கில் வேண்டி பெற்றார். ரோமசர் நீண்ட ஆயுளை பெற்றதால் அதன் மூலம் பிரம்மனின் செருக்கை அழுக்கிய எண்ணிய பெருமான், ஒரு சதுர்முக பிரம்மன் இறந்தால், அதாவது அவனுடைய வாழ்வு முடிந்தால், ரோமசரின் ஒரு ரோமம் உதிர்ந்துவிடும் என்று ஒரு கனெக்ஷன் கொடுத்தார் அங்கே. அதனால் பிரம்மனை நோக்கி ரோமசர், உன் ஆயுளும் என் ரோமமும் ஒப்பாகும் என்று கூறவே பிரம்மனின் கர்வம் நீங்கி தலை குனிந்தான். நான்முகன் நாள் மிகை தருக்கை இருக்கு வாய்மை நலமிகுஷால் ரோமஷால் நவிற்றி என்று திருமங்கை ஆழ்வார் அருளி செய்கிறார். பெரிய திருமொழி 3:10, 4 திருமொழி 2வது பாசுரம். இதுபோன்றே பிரகலாதனின் பேரனான மிகச்சிறந்த கொடை வள்ளலான மகாபலி, அந்த கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மகாபலியை எப்படி எம்பெருமான் ஆட்கொண்டது, அதான் தாடாளன், தாள் ஆளன். அந்த எம்பெருமான் 3வது அடிக்கு இடம் கேட்கவே உண்மையை உணர்ந்த பலி, மகாபலி, ஆணவம் வெளிப்படும் இடமான தன் தலையை காட்டி 3வது அடிக்கு இடம் கொடுத்தான். விளைவு, மகாபலியின் ஆணவம் அழிந்தது. எம்பெருமானின் அருள் மகாபலியை ஆட்கொண்டது. இந்த வரலாற்றில் மிகவும் ஈடுபட்ட ரோமசர் எம்பெருமான் திருவிக்கிரமனாக தனக்கு சேவை சாதிக்க வேண்டும் என்று வேண்ட எம்பெருமானும் அச்சேவையை அருள, அந்த வடிவோடு காழியில் நிலையாக வாழ்ந்து அருள வேண்டும் என்று ரோமசர் வேண்டியதால் இந்த திவ்ய தேசத்தில் நிலையாக காட்சி கொடுத்து வருகிறார் என்கிறது பிரம்மாண்ட புராணம். இதே விருப்பத்தை கொண்ட அஷ்டகோண முனிவர் என்பவரின் வரலாற்றையும் இந்த ஸ்தல வரலாறு காட்டுகிறது. இதை அஷ்டவக்ரர் என்றும் கூறுவர். இவர் தனது தாய் வயிற்றில் இருக்கும்போது தன் தந்தை இடைவிடாமல் வேதம் ஓதுவது தவறு என்று தந்தைக்கு எடுத்து கூறியதால் 8 கோணலுடன் நீ பிறப்பாயாக என்று தந்தை சாபத்தால் பிறந்தவர். ஞானத்தையும் பெருந்தபஸையும் பெற்ற இவர் ஜனக மன்னனின் சபையில் இருந்து வந்தி என்ற அறிஞரால் தன் தந்தை கஹோலர் என்பவர் முறையற்ற வகையில் அழிக்கப்பெற்றதை உணர்ந்து அதற்கு பழிவாங்க பொருட்டு தன் புலமையால் அந்த வந்தியை வென்று வருணனின் உலகத்தில் மறைத்து வைக்க பெற்றிருந்த தன் தந்தையை மீண்டும் வெளிக்கொணர்ந்தார் இந்த அஷ்டவக்ரர். இவரும் ரோமசவனத்தில் பெருந்தபஸ் பண்ணி எம்பெருமானின் அருட்காட்சியை பெற்று ரோமசர் கேட்ட வண்ணம் திரிவிக்ரம அவதாரத்தை நேரில் வேண்டி பெற்று அந்நிலையிலேயே காழியில் சேவை செய்ய சாதிக்க வேண்டும் என்று வேண்டி எம்பெருமானால் அவர் வேண்டிய வண்ணம் அருளப்பெற்றவர். இந்த இருவரின் வேண்டுகோளால் எம்பெருமான் இந்த திவ்ய தேசத்தில் திரிவிக்ரம நாராயணனாக எழுந்தருளிய நிலையை பிரம்மாண்ட புராணம் கூறுகிறது. நீண்ட ஆயுளை பெற்றதிலும் ரோமசருக்கும் அஷ்டகோணருக்கும் ஒரு தொடர்பு உண்டு. ஒரு ரோமசர் இறந்தால் அஷ்டகோணரின் 1 கோணல் நேராகுமாம். இந்த திவ்ய தேச பகுதியை ராமாவதாரத்தில் ராமனையும் லக்குவனையும் தனக்கு பாதுகாப்பாக கௌசிக முனிவன் அழைத்து வந்து யாகம் செய்த சித்தாசிரமம் என்னும் புனித இடமாக கூறுவர்.
இந்த திவ்ய தேசத்தில். திருமங்கை ஆழ்வார் மிகுதியாக தொடர்பு கொண்ட திவ்ய தேசம் இது. இந்த திருமங்கை மன்னன் ஞானப்பால் உண்ட ஞானசம்பந்தரும் ஞானசம்பந்தரை வாழ்வழியால் மந்திரம் கொண்ட திருமங்கை மன்னன் எப்படி வென்றார் அப்படிங்கிறது இந்த ஸ்தலத்தில். இந்த பகுதியிலே தோன்றியவர்கள், பிகாஸ் இந்த ரீஜன்லேயே பிறந்ததுனால இருவரும் சந்தித்ததாக வரலாறு கூறுகிறது. தான் உகந்த ஊரெல்லாம் தன்தாள் பாடி என்றபடி இமயமலை பகுதிகள், ஷாலிகிராமம், நைமிஷாரண்யம் முதலான பல திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்து ஆங்காங்கே எம்பெருமானின் புகழை இன்தமிழால் பாடி புகழ் பெற்று வந்த கலியன் இந்த ஊரில் தனது கூட்டத்துடன் வரும்பொழுது ஆழ்வாரின் பெருமை கூறும் விருது தொடர்களை உரத்த குரலில் சீடர்கள் மகிழ்ச்சியுடன் கூறி வரும்போது அந்த ஊரில் பிறந்து புகழ் பெற்ற திருஞான சம்பந்தரின் சீடர்கள் அதனை தடுத்தனர். அதன் பின்பு இரு பெரியோர்களும் சந்தித்ததாக கூறுவர். ஆழ்வாரின் புலமைக்கு ஏற்ற ஒரு பாசுரத்தை பாடுமாறு திருஞான சம்பந்தர் வேண்ட ஆழ்வார் அந்த திவ்ய தேசத்து எம்பெருமான் திருவிக்கிரமனை திருவுள்ளத்தில் தொழுதார். திருவிக்கிரமனின் முன்னைய வடிவம், ஆம் வாமன வடிவம் உள்ளத்தில் தோன்ற ஒரு குரலாய் என்ற அமுதத்தமிழ் ஆழ்வார் திருநாவிலிருந்து வெளிவந்தது. அடுத்து வாமனன் யாசித்த நிலம் இரு, அடுத்து மூவடி, இதுவரை வாமனின் நிலை, அதன் பின்பு திருவிக்கிரமனை பாடி, அதன் பின்பு அத்தலத்த அடியவர் நான்கு மறைகளில் திறமை பெற்று ஐந்து வேள்விகளை செய்பவராய் ஆறு அங்கங்களில் வல்லவராய் ஏழு இசைகளை பரப்பும் இயல்பினை பாடி ஒரு பதிகத்தையே அருளினார். இதனை கேட்டு மகிழ்ந்த திருஞான சம்பந்தர் ஆழ்வாரின் தமிழ் இசையில் மிகவும் உருகி அனைத்து விருது தொடர்களும் ஆழ்வாருக்கு பொருந்தும் என்று கூறி தமது வேலினை பரிசாக தந்தார். அஸ்மத் குருப்யோ நமஹா.